உலகத்தில் வாழக்கூடிய நிலவாழ் உயிரினங்கள்லேயே ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எஸ், வேகத்தின் நாயகனாக கொண்டாடப்படக்கூடிய சீட்டாவுடைய ஃபுல் டேட்டாவை இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. வேகத்தின் அடையாளம்னா அது சீட்டா தான். மணிக்கு 80 இருந்து 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஒரு சீட்டாவால் ஓட முடியும். 2012 சாரான்னு பெயர் வைக்கப்பட்ட ஒரு பெண் சீட்டாவை ஒரு ஜூவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எவ்வளோ வேகமாக தான் ஒரு சீட்டா ஓடணும்னு பார்த்துருவோமே அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. வெறும் 6 செகண்டில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் 300 தூரத்தை அது கடந்து போயிருக்கு. பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. 5.95, she broke her own speed. மனிதர்களே மிக வேகமான மனிதர்னு கொண்டாடப்படக்கூடிய உசைன் போல்ட் மணிக்கு 44 கிலோமீட்டர் வேகத்தை கிட்டத்தட்ட 10 செகண்டுக்குள்ளே அடைஞ்சு சாதனை படைச்சிருக்காரு. ஆனால் சாரா சீட்டா வெறும் 6 செகண்டில் 100 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு அடைஞ்சு 300 தூரத்தை கடந்துருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ வேகமாக அது ஓடி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு உயிருள்ள புல்லட் ட்ரெயின்னா அது சீட்டா தான். நிறைய பேருக்கு சீட்டாங்கிறதுக்கும் லெப்பர்டுங்கிறதுக்கும் பெரிய கன்ஃபியூஷனுங்கிறதே இருக்கும். ஏன் தமிழ்லையே இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சிறுத்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரேடியா. ஆனால் அது வேற இது வேற. சொல்லப்போனால் ஜாக்வார், லெப்பர்ட், சீட்டா அது எல்லாமே ஒரே இனத்துக்கு கீழே வரக்கூடிய பங்காளிங்க தான். டேய் பிளாக் பாந்தரை விட்டுட்டடா அப்படின்னு சில பேர் குந்தளிச்சிருப்பீங்க. ஆனால் ஜாக்வார்னு சொல்லப்படக்கூடிய பேந்தருடைய ஒரு இனம் தான் பிளாக் பேந்தர். அதை ஒரு இனமாக கூட சொல்ல முடியாது. ஜாக்வாரில் ஏற்படக்கூடிய மெலனின் ஃபார்ம் தான் இந்த பிளாக் பேந்தர் அப்படிங்கிறது. இதை நம்ம ஜாக்வாரை பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது இதோடைய டிஃப்ரென்சியேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஜாக்வார் அப்படிங்கிறத தமிழில் ஜாக்வாரோ இல்லை பேந்தர்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி லெப்பர்டை சிறுத்தை அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் சீட்டாவை வேங்கை புலி இல்லைன்னா சிவிங்கி புலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இது மூணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இவங்க மூணு பேருமே தமிழ் படத்தில் வர்ற ட்ரிபிள் ஆக்ஷன் ஹீரோஸ் மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்களே, இவங்களை எப்படா வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அது அவங்க உடம்புல இருக்கிற மச்சத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மச்சன்னொன்னே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இவங்க மூணு பேருடைய தோளில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை வச்சு தான் இவங்களை வித்தியாசப்படுத்தி நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய உடலில் புள்ளி புள்ளியான அடையாளங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயத்தில் ஜாக்வாரோ இல்லை லெப்பர்டோடைய உடல் எடுத்து பார்த்தோன்னா அதோடைய உடலில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டப்பட்டையாக ரோஜா பூ மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் விரிஞ்ச மாதிரியான டைப்பில் இருக்கும். அதை விட முக்கியமான அடையாளம் எதுன்னா அதோடைய முகத்தில் இருக்குது. சீட்டாவுடைய முகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய கண்கள்லேருந்து அதோடைய வாய்ப்பகுதி வரைக்கும் கண்ணீர் வழிகிற மாதிரியான கருப்பு கோடுங்கிறது தென்படும். இதை வந்து டியர் மார்க் அப்படின்னே சொல்லுவாங்க. இதுதான் சீட்டாவை இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து துல்லியமாக தனியாக அடையாளப்படுத்தி நமக்கு காட்டும். சீட்டாவுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒவ்வொரு சீட்டாவுக்குமே வித்தியாசப்படும். எப்படி நம்மளுடைய கைரேகைங்கிறது ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசப்படுதோ அதே மாதிரி சீட்டாவுக்கும் இந்த பேட்டர்ன்ஸுங்கிறது வித்தியாசப்படும். அதே மாதிரி சீட்டாங்கிறது புலி சிங்கம் மாதிரி பெரிய சைஸ் பூனை குடும்பத்துடைய ஒரு உறுப்பினர். இப்போதைக்கு இந்த சீட்டாவில் 5 சீட்டாக்களுங்கிறது இருக்குது. ஒன்று நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் சீட்டா, இன்னொன்று ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் சீட்டா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கன் சீட்டா, அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் சீட்டா, அப்புறம் ஏஷியாட்டிக் சீட்டா. இந்த எல்லா சீட்டாவுக்குமே அசினோனிக்ஸ் ஜுபாட்டஸ் அப்படிங்கிறது தான் காமனான சயின்டிஃபிக் நேமாக இருக்குது. அந்த காமனான சயின்டிஃபிக் நேமோட அந்தந்த சீட்டாவுடைய இன்னொரு பேருங்கிறது கூட சேர்க்கப்படுது. ஆனால் இப்படி பெரிய சைஸ் பூனை குடும்பத்துடைய ஒரு உறுப்பினராக சீட்டா இருந்தாலும் அதால் புலி மாதிரியோ சிங்கம் மாதிரியோ கர்ஜிக்கவோ உருமவோ முடியாது. அது வீட்டில் இருக்கிற பூனை மாதிரி மியாவ் அப்படிங்கிற ஒளியை தான் அதால் எழுப்ப முடியும். அதனால ஆரம்ப காலகட்டத்தில் இது புலி சிங்கம் மாதிரியான வகையறாவாக இருக்காது, வீட்டு பூனையுடைய வகையறாவாக இருக்கும். அதே சமயத்தில் வேட்டை நாய்களுக்கு இருக்கிற மாதிரியான உடல் அமைப்பு அதுக்கு இருக்கிறதுனால பூனை மாதிரியே இருக்கிற நாயா அது இருக்குமோ அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் ஆரம்பத்தில் செஞ்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு வழியாக இல்லைப்பா இது பெரிய சைஸ் பூனை குடும்பத்துடைய ஒரு உறுப்பினர் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்து இப்படி வகைப்படுத்தியிருக்காங்க. சீட்டா இவ்வளவு வேகமாக இருக்கிறதுக்கு அதோடைய உடல் அமைப்புங்கிறது அதுக்கு பெரிய உதவியாக இருக்குது.
வேகமாக இருக்கிறதுக்காகவே இப்படி ஒரு உடல் அமைப்போடு அது எவல்யூஷன் ஆயிருக்கு. இந்த பரிணாமத்தில் புலி சிங்கம் மாதிரி நகங்களை உள்ளே இழுத்துக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு விலங்காக இல்லாமல் நகங்களை எப்பவுமே வெளியில் வச்சிருக்கக்கூடிய ஒரு விலங்காக இந்த சீட்டாங்கிறது பரிணமிச்சிருக்கு. ஆதியில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவில் கூட சீட்டாவுடைய மூதாதையர்கள் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் ஜயன்ட் சீட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய சைஸ் சீட்டாவிலிருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய சீட்டாங்கிறது பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த ஜெயன்ட் சீட்டாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சீட்டாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வகையில் தான் அது இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் ஐரோப்பாவிலேருந்து ஒட்டு மொத்தமாக இடத்த காலி பண்ணிவிட்டு ஆசியா ஆப்பிரிக்காவில் மட்டுமே தென்படக்கூடிய ஒரு விலங்காக அது மாறியிருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியில் கால்கள் ரொம்ப நீளமாக, வயிறு நல்லா ஒட்ட ஒடுங்கியிருந்து வேகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பை சீட்டாங்கிறது மாற்றி அமைச்சிருக்கு. வெறும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சீட்டாவுடைய ஒவ்வொரு உடல் அங்கமும் அதோடைய வேகத்துக்கு ஈடாக இருக்கிற மாதிரி தான் அதுக்கு வடிவம் தந்திருக்கு இயற்கை. ஒரு சில விஷயங்களை கூர்ந்து பார்க்கலாம் அப்படின்னா, கிளாவிக்கல்னு சொல்லப்படக்கூடிய காரை எலும்புங்கிறது, அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த காரை எலும்புங்கிறது சீட்டாவுக்கு நல்ல ஷாக்கை அப்சர்வ் பண்ணுற மாதிரி வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. இதனால் வேகமாக ஓடும்போது அதிர்வுகளை தாங்கிக்கிட்டு அந்த வேகத்துக்கு அதால் ஈடுகொடுக்க முடியும். கால் எலும்புகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரொட்டேட் ஆகாத மாதிரி அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடுற மாதிரி அதுக்கு வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி சீட்டாவுடைய தள அமைப்பு பார்த்திங்கன்னா சிங்கம் புலி மாதிரி பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்கும், ஒடுங்கி இருக்கும். இது வேகத்தை இன்னும் கூட்டுறதுக்கு உதவுது. அதே சமயத்தில் அதோடைய மூக்கு துவாரங்கள் வழியாக அதிக அளவு காத்துங்கிறது மெதுவாக உள்ளிழுக்கக்கூடிய வசதியோடு இருக்குது. இதனால் வேகமாக பயணிக்கும் போது தேவையான காற்றை இன்னும் நல்லாவே சீட்டாவால் உள்வாங்க முடியும். அப்படி உள்வாங்கக்கூடிய காற்றை பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ணி அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அதனுடைய லங்ஸுடைய அமைப்புங்கிறது இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ரன்னிங் மிஷினாக இயற்கை சீட்டாவை வடிவம் செஞ்சு தந்திருக்கு. ஏன் சீட்டாவுடைய வால் பகுதி கூட இந்த வேகத்துக்கு உதவுற விதமாக தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் சீட்டா ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாலை அதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது சும்மா ஆட்டிக்கிட்டு இல்லை, தன்னுடைய பாடி பேலன்ஸை அது சரியாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குது. எவ்வளோ வேகத்தில் போனாலும் துல்லியமாக அதால் திரும்ப முடியும், டக்குன்னு திரும்ப முடியும். இதுக்கு அதோடைய வால் பகுதி தான் பெரும் உதவியாக அதுக்கு இருக்குது. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஏரில் இருக்கும்போது எந்த திசையில் வேணாலும் நினச்ச வேகத்துக்கு திரும்பக்கூடிய திறனும் சீட்டாக்கு இருக்குது. இவ்வளவு வேகமாக பயணித்து இறையை நெருங்கினதுமே அந்த இறையுடைய கழுத்து வடத்தை கவ்வி அந்த இறையை வேட்டையாடும் சீட்டா. பொதுவாக சீட்டாங்கிறது இறையை வேட்டையாடும் போது ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும், அதாவது தொடங்கினதுலேருந்து இறையை வேட்டையாடி முடிகிறதுக்கு வரைக்குமே வேகமாக அப்படி பயணிச்சுக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தவறு. ஆரம்பத்தில் அதோடைய ஓட்டம்ங்கிறது ரொம்ப வேகமாக தெரிஞ்சாலும் தன்னுடைய உச்சபட்ச வேகத்தை சீட்டா அடையாதான். இறையை நெருங்க போகிற ஒரு சில வினாடிகள் தான் தன்னுடைய உச்சபட்ச வேகத்தை தொட்டு இறையை வேட்டையாடுமா சீட்டா. அதே சமயத்தில் சீட்டா அப்படி வேகமாக ஓடும்போது அதோடைய உடல் வெப்பங்கிறது அதிகரிக்கும். அதனால் வேட்டை ஆடினதுமே உடனே இறையை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு சில நிமிடங்கள் வந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கும் சீட்டா. அந்த வெப்ப நிலையை சமநிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இறையை உண்ண ஆரம்பிக்கும். மற்ற வேட்டையாடி விலங்குகள் இது வேட்டையாடின அந்த இறைய திருடிட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சிங்கம் எவ்வளவு பெரிய திருட்டு பையங்கிறது சிங்கத்தோட வீடியோல நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம். அதனால உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கட்டக்குறைக்கு கட்டம் சரியில்ல, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுரா. இப்படி சிங்கத்துக்கிட்ட இருந்தும் கழுதை புலிகள் கிட்ட இருந்தும் தன்னுடைய இறையை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கும் சீட்டா. ஏன் வேகமா சாப்பிடணும், அதோடைய இடத்துக்கு எடுத்துட்டு போய் பொறுமையா சாப்பிடலாமே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஏன்னா சீட்டாக்களால மற்ற வேட்டையாடிகள் மாதிரி உணவை கவ்வி எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு பலன் இருக்காது. அது அதோடைய உடல் வாகுங்கிறது இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பலவீனமா தான் இருக்குங்கிறதுனால வெயிட்டை கவ்விக்கிட்டுலாம் அதால எடுத்துட்டு போக முடியாது. அதனால் அதே இடத்துல எவ்வளோ வேகமாக சாப்பிட்டு முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக அதை சாப்பிட்டு முடிக்கும். உடனே சில பேர் கொந்தளிச்சிருப்பீங்க, சீட்டா வந்து உணவு எடுத்துக்கிட்டு மரத்து மேலேயே ஏறும், என்னையா சொல்கிறேன்னு. அது சீட்டா இல்லை, அது சிறுத்தை, லெப்பர்ட். சீட்டாக்கள் மரம் ஏற தெரியாது, அதால் மரம் ஏற முடியாது. அதோடைய கால்கள், அதோடைய நக அமைப்புலாம் மரம் ஏறக்கூடிய அளவுக்கு அதுக்கு வசதியானதாக இல்லை. ஓரளவுக்கு குறைந்த உயரம் கொண்ட மரங்களோ இல்லை கிளையோ இருந்தால் தான் சீட்டாக்களால் அதில் ஏற முடியும். பெரிய சைஸ் மரம்லாம் இருந்தால் அதால் ஏற முடியாது, இறையெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இந்த மற்ற வேட்டையாடிகள் இருக்குல்ல, சிங்கம், கழுதை, புலி மாதிரியான மற்ற வேட்டையாடி விலங்குகள்,
அது சீட்டா வந்து வேட்டையாடின இறைய மட்டும் இல்லை, சீட்டாவையே வேட்டையாடும் அந்த அளவுக்கு பலவீனமானது தான் சீட்டா. வளர்ந்த சீட்டாவை அதிகமாக வேட்டையாடுறதை விட சீட்டாக்களுடைய குட்டிகள் தான் அதிகமான அளவுக்கு இந்த வேட்டையாடி விலங்குகளால் வேட்டையாடப்படுது. ரொம்ப வீக்காக இருக்கா. சீட்டாக்களுக்கு ஹனிமூன் பீரியட்னு எதுவுமே கிடையாதான், வருஷம் முழுக்கவுமே கபி கபியில் தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு சமயத்தில் 2-8 குட்டிகளை ஒரு தாய் சீட்டா ஈனும். அப்படி ஈன்ற குட்டிகளை இந்த வேட்டையாடி விலங்குகள்கிட்டருந்து காப்பாற்றுறது தான் இந்த தாய் சீட்டாவுக்கு பெரிய வேலையாக இருக்கும். குட்டிகள் பிறக்கும் போது கண்கள் முடிய தான் பிறக்கும். 11 நாட்களுக்குள்ளே தான் அதோடைய கண்கள்ங்கிறது திறக்கும். பிறந்ததுலேருந்து இந்த 11 நாட்களில் கண்கள் திறக்கிற வரைக்குமே குட்டிகள் ஏதாவது ஒரு வகையில் ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாய் சீட்டா வந்து இடம் மாற்றிக்கிட்டே இருக்குமா, ஏன்னா இந்த குட்டிகளை இந்த பெரிய வேட்டையாடி விலங்குகள் வந்து வேட்டையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதோடைய இடத்தை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்குமா அந்த தாய் சீட்டா. இப்படி தாய் சீட்டா எடுக்கக்கூடிய முயற்சிகளை தாண்டி இயற்கையே இந்த குட்டிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த குட்டிகளுக்கு ஸ்பெஷலான டிவைசஸ்லாம் வர தந்துருக்கு. என்னென்னா நீங்கள் சீட்டாவுடைய குட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய முதுகில் ரோமம் மாதிரியான ஒரு முடி அமைப்புங்கிறது இருக்கும். இதில் டக்குன்னு பார்த்தா ஹனி பேஜர் மாதிரி தெரியும். ஹனி பேஜர்னு ஒரு அனிமல் இருக்கு. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்களா. அந்த விலங்கு பெரிய அளவுக்கு இந்த வேட்டையாடி விலங்குகள் வேட்டையாடாது அப்படிங்கிறதுனால இந்த குட்டிகளை அதை தவிர்த்துருமா, தப்பாக நினச்சி தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இயற்கையே இப்படியான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அந்த குட்டிகளுக்கு தந்திருக்கு. இந்த தாய் சீட்டா பதுக்கி வைக்கக்கூடிய இடங்களில் 2 மாதம் வரைக்கும் இந்த குட்டிகள் இருக்கும். 2 மாதத்துக்கு அப்புறம் கிளம்பி போயிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கப்புறமா வெளியில் கொஞ்சமாக வெளியில் வந்து தாய் கூட சேர்ந்து வேட்டையாட ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விலங்குகளாக வேட்டையாட ஆரம்பிக்கும். இப்படி தாய் கூடவே எவ்வளோ நாள் தெரியுமா இருக்கும், 4-6 மாதம் வரைக்கும் தாய் கூடவே இருக்குமா இந்த குட்டி சீட்டா. அதுக்கப்புறமா தான் தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிக்குமா. இப்படி தனியாக பிரிஞ்சு போகிறதுல ஆண் சீட்டாக்கள் தனிமையும் விரும்பும், குரூப்பாக இருக்கவும் விரும்புமா. இதில் இந்த குரூப்பாக இருக்கிற ஆண் சீட்டாக்கள் மட்டும் ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அன்பாக இருக்குமா, புத்தம் கொடுத்துக்குமா, தலைசிவி விட்டுக்குமா, வேட்டையாடுனா எல்லோரும் ஒன்றா வந்து சாப்பிடுங்கப்பா, அவன் வரலையாப்பா, எங்கப்பா அவன் அப்படின்னு கேட்டு ஒன்றா வந்து பகிர்ந்து சாப்பிடுமா, ஒருத்தன் காணாமல் போயிட்டா காணாமப்பா அவனை அப்படின்னு ஒன்றா சேர்ந்து தேடுமா, அவ்வளோ அந்யோன்யமா அந்த சீட்டாக்கள் ஆண் சீட்டாக்கள் வந்து இருக்குமா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு பெண் சீட்டா கண்ணில் தென்பட்டுருச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று உயிர் போகிற வரைக்கும் சண்டை போடுமா. இந்த குட்டி சீட்டாவுக்கு அதோடைய முதுகில் ரோமம் இருந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரியே வளர்ந்த சீட்டாக்களில் ஒரு சில சீட்டாக்களில் அதோடைய தலைப்பகுதியில் ரோமம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதோடைய முதுகில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னான ஒரு டைப்புங்கிறது இருக்கும், புள்ளிகள் இல்லாமல் பட்டப்பட்டையான பேட்டர்ன்கிறது இருக்கும். இதை கிங் சீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீட்டாக்களை முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தவங்க இது சிறுத்தைக்கும் சீட்டாவுக்கும், அதாவது லெப்படுக்கும் சீட்டாவுக்கும் கலப்பினத்தில் பிறந்த ஒரு வகையான சீட்டாக்களாக இருக்குது, அதனால தான் இப்படி ஒரு பேட்டர்ன்கிறதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமான ஆராய்ச்சியில் தான் இது எந்த விதமான கலப்பினத்தாலையும் உருவாக்கப்படலை, இது ஜெனட்டிக்கலான மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இப்படிப்பட்ட கிங் சீட்டா குட்டிகள் அப்படிங்கிறது பிறக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிங் சீட்டாங்கிறது ரொம்ப ரேராக பிறக்கக்கூடிய ஒரு சீட்டா. இதோடைய தோலுங்கிறது அவ்வளவு சாஃப்டாக இருக்குமா. ஒரு சீட்டாவுடைய நீளத்தை அதோடைய தலையிலிருந்து வால் பகுதி வரைக்கும் கணக்கிட்டோன்னா 4 அடி கிட்ட வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அதோடைய எடைங்கிறது 21 கிலோகிராம்லேருந்து 72 கிலோகிராம் வரைக்கும் மாறுபடும். ஒரு சீட்டாவுடைய சராசரியான ஆயுட்காலங்கிறது வனப்பகுதியில் அது சுதந்திரமாக வாழ்ந்துச்சுன்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் அதால் வாழ முடியும். அதுவே மனிதர்களுடைய கேப்டிவிட்டியில் அது வாழ்ந்துச்சுன்னா 12-15 வருஷம் வரைக்கும் அதால் உயிர் வாழ முடியும். இப்படி பார்க்கறதுக்கு அழகாக வேகமாக இருக்கக்கூடிய சீட்டாவை வரலாற்று முழுக்க பல கலாச்சாரங்களில் ரொம்ப உயர்ந்த இடத்துல பார்க்கக்கூடிய பழக்கம்ங்கிறது இருந்திருக்கு. எகிப்தியர்கள் அவங்களுடைய ஃபேரோக்குள் இறந்ததுக்கப்புறமா அவங்களுடைய உயிரை சொர்க்கத்துக்கு யார் அழைச்சிட்டு போவாங்கன்னா சீட்டாக்கள் தான் அழைச்சிக்கிட்டு போவோம் அப்படின்னு நம்பியிருக்காங்க. பண்டைய சீனாவில் இருந்த பல அரசர்களுக்கு சீட்டா அப்படிங்கிறது விலை மதிப்பில்லாத ஒரு பரிசாக இருந்திருக்கு. தங்களுடைய விருந்தினர்களுக்கு மற்ற அரசர்களுக்கு சீட்டாக்களை பரிசாக கொடுத்து பார்த்துருக்காங்க. இதில் சீட்டாக்களை பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சீட்டாவை வந்து எதாவது வேட்டையாடி கொடுத்தாங்கன்னு யோசிக்காதீங்க. சீட்டாவை வளர்ப்பு பிராணியாக வளர்க்கக்கூடிய வழக்கம்ங்கிறது ஆதியிலிருந்தே இருந்திருக்கு. சீட்டாவை நாய்கள் மாதிரி பழக்கப்படுத்தி வேட்டையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டாக்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க மனிதர்கள், அரசர்கள் குறிப்பாக. இந்திய நிலப்பரப்பில் ஆட்சி செஞ்ச அக்பர் தான் வேட்டைக்கு போனதை ஒரு ஓவியமாக காட்சிப்படுத்தினார். அந்த ஓவியத்தில் அவருடைய பணியாட்கள்
சீட்டாவை பயன்படுத்தி வேட்டையாடனது ஓவியமாக வரையப்பட்டிருக்கு. முகலாயர்கள் காலத்தில் சீட்டாவை பெரும் எண்ணிக்கையில் வளர்த்துருக்காங்க. அதை வளர்ப்பு பிராணியாக அதை ரொம்ப கொண்டாடி மகிழ்ந்திருக்காங்க. அப்படி பல அரசர்கள் வெறும் வளர்ப்பு பிராணியாக சாதாரண வளர்க்கல, நகைகள் போட்டு அதை அழகுபடுத்தி பார்த்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேர்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. வளர்ப்பு பிராணியாக வளர்க்குற அளவுக்கு மனிதர்களோட நெருங்கி பழகினதாலேயே என்னவோ சீட்டாக்களுடைய அழிவுங்கிறதும் ஆரம்பமாயிருச்சு. மனிதர்கள் அதிகமாக அதிகமாக காடுகள் அழிக்கப்பட அழிக்கப்பட சீட்டாக்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிச்சது. சீட்டாக்களை அதோடைய தோலுக்காக பெரிய அளவுக்கு வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அதோடைய வேகத்தை பார்த்துட்டு அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து நான் வேட்டையாடி காமிச்சேன் அப்படிங்கிற வீண் பிம்பத்துக்காக பெரும் எண்ணிக்கையில் வேட்டையாட ஆரம்பித்தாங்க. இப்படி எந்த அளவுக்குலாம் வேட்டையாடினாங்கன்னா, இந்தியாவே உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்தியாவில் பெரும் எண்ணிக்கையில் இருந்த சீட்டா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒன்று கூட இல்லை, ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இந்தியாவில் இருந்தே காணாமல் போயிடுச்சு சீட்டா. அதுக்கப்புறம் 1970 பிறகு இந்திய அரசாங்கம் மற்ற நாடுகள்கிட்ட எங்களுக்கு ஏதாவது 2-3 சீட்டாவது தாங்க, அதை வச்சு எங்களுடைய சீட்டாக்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்குறோம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பித்தாங்க. கடைசியாக 2022 தான் கென்யாவிலேருந்து 8 சீட்டாக்கள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பரிசாக கென்யா அனுப்பிச்சு வச்சுது. இது இந்தியாவிலும் இல்லை, உலகம் முழுக்கவுமே சீட்டாக்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. லட்சங்களில் இருந்த சீட்டாக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 1000 சொச்சமாக குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு சீட்டாக்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே நாம தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. பெருமையாக இருக்குது. இந்தியாவில் பெரும் எண்ணிக்கையில் சீட்டாக்கள் இருந்திருந்தாலும் மத்திய கிழக்கு பகுதியான ஈரான் மாதிரியான இடங்களில் தான் அதிகமான எண்ணிக்கையில் சீட்டாக்கள் இருந்திருக்கு. அது இன்றைக்கி பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறதா ரொம்ப கவலைக்குள்ளான ஒரு விஷயம். சொல்லப்போனால் சீட்டா அப்படிங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல்லான சித்திரக் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு. இந்த சித்திரக் அப்படின்னா ஸ்பாட்டட் ஒன், அதாவது புள்ளி உள்ள ஒன்று அப்படின்னு அர்த்தமாக, புள்ளிகளால் வரையப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தில் இருந்து தான் இந்த சீட்டா அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. ஆனால் ஈரானில் அதிகமாக இருந்த அந்த சீட்டாவுக்கு சமஸ்கிருத சொல்லான இந்த சொல்லிலிருந்து சீட்டாங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும், ஈரானுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கும் இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற நம்ம சீரீஸில் ஒரு சாப்டரில் ரொம்ப தெளிவாகவே விளக்கியிருக்கோம். அதை பார்த்தவங்களுக்கு இதோடைய அர்த்தங்கிறது புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க முடிஞ்ச அளவுக்கு போய் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் சீட்டா அப்படின்னு சொன்னாலே 90s கிட்ஸ் எல்லாம் மறக்க முடியாத ஒரு ஐட்டம் அதுன்னா அது சீட்டா தீப்பெட்டி தான். சீட்டா ஃபைட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த தீப்பெட்டியில் ஒரு ஆள் ஒரு பெரிய அருவா எடுத்துக்கிட்டு சீட்டா கூட சண்டை போடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதை தான் மறக்கவே முடியாது. நிறைய பேர் அந்த சீட்டா தீப்பெட்டியோட அந்த இமேஜை பத்திரப்படுத்திலாம் வேறு வச்சுருப்பீங்க. எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அந்த கம்பெனிக்காரர்களுக்கும் தெரியாது. ஆனால் பயங்கர ஃபேமஸானது தான் அந்த தீப்பெட்டி. அந்த தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளுங்கிறது ஒரு பெரிய கதையிலிருந்து வந்தது. அதாவது திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சின்னா அப்படிங்கிறவர் தன்னுடைய நாயோட தன்னுடைய வாழை தோட்டத்துக்கு போனார். அப்போது ஒரு சீட்டாவோட தாக்கம் வந்துச்சு, அதை அருவாள் எடுத்து அவர் வெட்டி கொன்னார் அப்படிங்கிறது ஒரு கதை. அந்த கதையில் இன்ஸ்பயர் ஆகி இந்த சீட்டா ஃபைட்டுங்கிற தீப்பெட்டியை தயாரித்த விம்கோ அப்படிங்கிற நிறுவனம் அதையே லோகோவாக பயன்படுத்தி அந்த தீப்பெட்டியை தயாரித்தாங்க. அது பயங்கர ஹிட் ஆகி அந்த தீப்பெட்டி அட்டையை நிறைய பேர் நினைவாக எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த தீப்பெட்டியை தயாரித்த அந்த விம்கோ நிறுவனம் செயல்பட்டது அந்த இடம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு விம்கோ நகர் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இன்றைக்கும் மெட்ரோ ட்ரெயின் அங்கே தான் போய் நிற்கிது. சரி, ஓகே பிகாஸ், இதுதான் சீட்டா பற்றின கம்ப்ளீட் டேட்டா. இதே மாதிரி லெப்பர்ட் அப்புறம் பேந்தருக்கெலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அதை பற்றி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நிறைய பேருக்கு நம்ம இந்த மாதிரி அனிமல்ஸ்க்காகவே தனி பிளேலிஸ்ட் வச்சுருவோம்னே தெரியல. ஒன்றிய உயிரினம் அப்படிங்கிறது அந்த பிளேலிஸ்ட் பேர். இந்த ஒன்றிய உயிரினம் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸுங்கிறது அதிலே இருக்கும். ஏன்னா அது தெரியாமலேயே இதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்கன்னு கமெண்ட் போடுறீங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த உயிரினங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் அதிலே இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இன்னும் புதுசாக இன்னும் பார்க்காத உயிரினங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு அதில் நாங்கள் எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம பார்க்குறதுக்கு முயற்சி செய்வோம். அதே மாதிரி எங்களோட யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே.